Hi friends, welcome to JS Columns and the vlog. நம்ம சேனல்ல இன்னைக்கு காரசாரமான மட்டன் குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அது பண்றதுக்கு முதல்ல மசாலா எல்லாம் வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு கடாய் அடுப்புல வச்சிட்டு 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு 1 டீஸ்பூன் சீரகம், 1 டேபிள்ஸ்பூன் சோம்பு, 5 லவங்கம், 3 ஏலக்காய், 2 துண்டு பட்டை, 1 டேபிள்ஸ்பூன் மிளகு. இது எல்லாத்தையும் ஒண்ணா சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வறுத்த பிறகு 1 துண்டு இஞ்சி, 2 முழு பூண்டு உரிச்சு வச்சது, 2 கொத்து கறிவேப்பிலை இதையும் அதை கூட சேர்த்து 1 நிமிஷம் கலந்து விட்டுக்கலாம். அது கூடவே 2 பச்சை மிளகாய் இந்த மாதிரி 2 மூணாக உடச்சி சேர்த்துக்கோங்க. பூண்டு இஞ்செல்லாம் ஓரளவுக்கு வதங்கின பிறகு 100 கிராம் சின்ன வெங்காயம் இந்த மாதிரி உரித்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் அது கூட சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வதங்கின பிறகு மீடியம் சைஸில் 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் அது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. எல்லாம் நல்லா வதங்கட்டும். இது வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இந்த மசாலா தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த அளவுக்கு வதங்கின பிறகு 2 டேபிள்ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலாத்தூள் இதையும் அது கூட சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை ஆகட்டும். இந்தளவுக்கு நல்லா ஃப்ரை ஆன பிறகு அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. இதை நல்லா ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்து வந்துடுங்க. இப்போ வந்து குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து 1 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். 1 கிலோ மட்டனுக்கு பெரிய சைஸில் 2 வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப பொடிசாக இல்லாமல் கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கிற மாதிரி 2 காஞ்ச மிளகாய் 2 மூணாக உடச்சி வச்சுருக்கேன். 2 கொத்து கறிவேப்பிலை, நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலா. இப்போ வந்து குழம்பு தாளிச்சிடலாம். அடுப்பில் ஒரு குக்கரை வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு 5 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு கறிவேப்பிலை, காஞ்சி மிளகாய், வெங்காயம் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வதங்கட்டும். அந்த வதங்கிறதுக்காக மட்டன் தேவையானாலும் உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நல்லா கலந்து விட்டு வதங்கட்டும். இந்த அளவுக்கு வதங்கின பிறகு நம்ம மட்டன் சேர்த்துக்கலாம். இதை அப்படியே 2 நிமிஷம் நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்து விட்டு ஃப்ரை பண்ணிங்கன்னா அதில் மட்டன் இருக்கிற தண்ணி எல்லாம் பிரிஞ்சு வரும். அந்தளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்க, தண்ணி எல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த அளவுக்கு நல்லா வதங்கட்டும். இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலா சேர்த்துக்கலாம். இதையும் 2 நிமிஷம் அப்படியே கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டு மிக்ஸ் ஆகட்டும் மட்டனோட. நல்லா மிக்ஸ் ஆன பிறகு நம்ம ஜார் அலசி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இது ஒரு முறை அப்படியே கலந்து விட்டுட்டு நம்ம குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்காக வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இதை அப்படியே கலந்து விட்டுட்டு 5 நிமிஷம் அப்படியே கொதிக்கட்டும். அந்த மசாலாலாம் நல்லா கொதித்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா திறந்து விட்டு கொதிக்க வைங்க. அப்போ வந்து தண்ணியும் கொஞ்சம் சுண்டி வரும். அந்த அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், நல்லா சுண்டி இருக்குது குழம்பு. இந்த அளவுக்கு நல்லா கொதித்த பிறகு குக்கரை மூடி 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். அப்படியே மூடி வச்சுருங்க, விசில் வரட்டும். விசில் வந்து ப்ரெஷர் இறங்கிடுச்சு. சூப்பராக ரெடி ஆகிருக்கு நம்ம மட்டன். எண்ணெய்லாம் தெளிஞ்சு ரொம்ப திக்காக சூப்பராக இருக்குது. மட்டனை தாளிச்சிட்டு நல்லா தண்ணி வத்துற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டு இந்த மாதிரி குக்கரை மூடி விசில் வச்சிங்கன்னா குழம்பு வந்து நல்லா திக்காக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப சூப்பராக டேஸ்டியான காரசாரமான மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது வந்து பூரி, சப்பாத்தி, இட்லி, தோசை,
சாதம் களி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். அவ்வளோதாங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.